ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மைசூர் பாக்குக்கு ஃபஸ்ட்டு ஒரு குழி தட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. அதை ஃபுல்லாக நல்லா எண்ணெய் தடவி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேசனில் ஒரு கப் கடலை மாவு நான் எடுத்துருக்கேன் இன்றைக்கி. அதோட ஒரு கப் ரிஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலரி விட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஒரு இரும்பு சட்டி இல்லாட்டி ஒரு ஏதோ எண்ணெய் சட்டி எடுத்துக்கிட்டு அதில் 2 கப் சீனி, 1 கப் கடலை மாவுக்கு 2 கப் சீனி போட்டுக்கோங்க. இப்போ 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா சீனி பாவு கொதிக்கிட்டோம். இந்தமாதிரி பபிள்ஸ் வரும்போது சிம்மில் வச்சுட்டு நம்ம கையில் எடுத்து ஒரு கம்பி படம் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுதான் கரெக்டான படம். அந்த டைமில் நம்ம வந்து இந்த கடலை மாவை இதோட சேர்த்து கிளறி விட்டே இருக்கணும். ஒரு கம்பி படம் வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து கிளறி வச்சுருக்க அந்த கடலை மாவை இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கை விடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். கடலை மாவு ஊட்டும் போது நம்ம வந்து சிம்மில் வச்சு ஊற்றுங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்மளுக்கு வந்து இந்த சேஞ்ச் ஆகிறது நல்லா தெரியும். அல்வா படம் வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் ஒட்டாமல் வரணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், எல்லோலேருந்து ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகணும். ஃபுல் ப்ரௌன் கலர் கிடையாது, ஒரு லைட் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆனாலே நம்ம வந்து மைசூர் பாக்குக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா கெட்டியாக வரணும். இதை பார்த்துட்டே வந்தீங்கன்னா எந்த டைமில் நான் வந்து எடுத்து கொடுத்துறேங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் எடுத்து கொட்ட போகிறேன். நல்லா அல்வா மாரி வந்துடுச்சு. இப்போ நான் டக்குன்னு நம்ம என்ன செய்யணும், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொட்டணும். சிம்மில் மீடியம் ஃப்ளேம்லாம் வைக்கக்கூடாது. கொட்டுறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிவிட்டு டக்குன்னு எடுத்து அந்த பிளேட்டில் கொட்டணும். நம்ம கொட்டும் போதே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டிங் ஸ்டிங்காக விழுவும். இதுதான் கரெக்டான படம் மைசூர் பாக்குக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனை எடுத்து நல்லா ஒரு பக்கமாக தடவி கொடுத்துக்கோங்க. லேசாக தடவுங்க. அதுக்கப்புறம் 4 பக்கம் அந்த தட்டை வந்து தட்டிக்கோங்க. ஃபுல்லாக அந்த தட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் அவர் ஆகும் இது வந்து நல்லா ஆறி வரத்துக்கு. ஃபுல்லாக ஆறாது, ஒரு 1/4 ஆறி இருக்கும். அந்த டைமில் வந்து தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாது. அந்த டைமில் நம்ம வந்து நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் மைசூர் பாக்கை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் எடுக்க முடியாது, கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் தட்டை பிளேட்டை தொட்டு பார்த்தாலும் தெரியும், சூடு ஆறின பிறகு நம்ம எடுத்து கவுட்டு போட்டு அந்த பீஸ் எடுத்து சாப்பிட்டோன்னா சூப்பரான மைசூர் பாக் ரெடி ஆகிடும். இதுமாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ.